మేర్కు వంగాలం మమతా బెనర్జీ, அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மம்தா பானர்ஜி. அவங்க வந்து இப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அங்கே தோல்வி அடைஞ்சிரு, ஏற்கனவே நந்தி கிராமத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இப்போ வந்து 6 மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்தி அதனுடைய வெற்றியை ப்ரூவ் பண்ணணும். அது அந்த தேர்தல்லாம் இப்போ இங்கே இப்போ நடக்கிறது. ஆனால் அதே தொகுதியில் இல்லை, பதானிபூர் இவர்களுடைய சொந்த தொகுதியில் வந்து இப்போ மம்தா பானர்ஜி நிற்கிறாங்க. இப்போ வந்து நின்று எலெக்ஷன் எல்லாம் முடிவு வந்துருச்சு, இன்னைக்கு கவுண்டிங் நடக்குது. கவுண்டிங்கில் வந்து முதல்ல தபால் ஓட்டு எண்ணப்படுவோம், எப்பயுமே அதனுடைய ப்ரொசீஜரு. அதன் பிரகாரம் பார்க்கும்போது மம்தா பானர்ஜி வந்து லீடில் இருக்கிறாங்க. எப்பயுமே அரசு ஊழியர்ன்றவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க, அதனால அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஆனால் இனி என்ன போகிற இது கவுண்டிங்கு வந்து வந்து பதானிபூர் பிரியங்கா வந்து அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இருக்கு, பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்னு. எது எப்படியோ பிஜேபி வந்து அங்கே வெற்றி பெறணும், மம்தாவினுடைய திமிரை அடக்கணும்னா அங்கே வந்து பாஜக தொண்டர்கள் படுகொலையை கண்டித்து பல போராட்டம் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். வெற்றி களியாட்டம்னு சொல்லி அவங்க வந்து வெற்றி பெற்றோடனே பயங்கரமான ஒரு இது பண்ணி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து உலக அமைதி மாநாட்டில் கூட மம்தா பானர்ஜிக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி தேர்தல் வன்முறையை காட்டி தான் இவர்கள் வந்து இந்த இடத்துல மீண்டும் அவர் வெற்றி பெற்றால் நமக்கு வந்து அது ஒரு பின்னடைவை விடும். அதனால பிரியங்கா அவர்கள் தான் வெற்றி பெறுவார்னு தான் சர்வே சொல்லுது. அதன் பிரகாரம் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறோம்.